வணக்கம். இது உங்கள் நியூஸ் ஐடியின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரும் ஓபிஎஸ் மனு மீது உயர்நீதிமன்றத்தில் விசாரணை. கூட்டத்திற்கான அழைப்புதலில் யாருடைய பெயரும் இல்லை என்று ஓபிஎஸ் தரப்பு வாதம். எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக நிர்வாகிகளுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தள்ளுபடி. உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக செந்தில்குமார் என்பவரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை. வருமான வரித்துறை சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் கேள்வி. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை. தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. டெட் தேர்வு முடித்தவர்களுக்கான போட்டித் தேர்வு டிசம்பரில் நடைபெறும். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழை தொடரும் என்று எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழையால் ஆர்ப்பரிக்கும் குற்றாலம். அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சென்னையில் முகக்கவசம் அணியாமல் பேருந்தில் பயணித்தவர்களுக்கு அபராதம் விதிப்பு. விளம்பர பதாகைகள் மூலமும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு. பிரிட்டன் பிரதமர் பதவியிலிருந்து விலக போரிஸ் ஜான்சன் ஒப்புதல். புதிய பிரதமர் தேர்வு செய்யும் வரை இடைக்கால பிரதமராக தொடரவும் முடிவு.